அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஜெர்மனி என்ற அமைப்பு 8வது மனித உரிமைகளுக்கான விருதை இந்தியாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞர் ஹென்றி டிபெனுக்கு வழங்கியுள்ளது. பீப்புள்ஸ் வாட்ச் என்ற இயக்கத்தின் நிறுவனரான ஹென்றி டிபென் தீண்டாமை, சித்திரவதை ஆகியவைகளுக்கு எதிராக போராடுவதற்காகவும் இந்தியாவில் மனித உரிமைகளுக்காக சோர்வின்றியும் துணிவுடனும் எதிர்த்து செயல்படுவதாலும் இந்த விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதுகுறித்து விருது பெறும் ஹென்றி டிபெனுடன் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் 2016 மனித உரிமைக்கான விருதினை இந்த வருடம் இந்தியாவுக்கு வழங்கப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த, குறிப்பாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞருமான மனித உரிமை காப்பாளருமான ஹென்றி திப்பன் அவர்களுக்கு இந்த வருடம் இந்த விருதான வழங்கப்படுகிறது. தொடர்ந்து 8வது முறையாக வழங்கப்படும் இந்த விருது ஜெர்மனியில் நடைபெறும் வரும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வழங்கப்படுகிறது. இதுகுறித்து ஹென்றி திப்பன் அவர்கள் நம்மிடையே இருக்க அவரிடம் கேட்போம். விருது மனித உரிமை ஆர்வலர் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து எனக்கு வழங்குவதாக கூறியிருக்கக்கூடிய செய்தி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் மனித உரிமை அரங்கில் பணியாற்றக்கூடிய நாங்கள் தனிநபர்களாக பணியாற்றுவதில்லை, அமைப்புகளை வைத்து பணியாற்றும் நாங்கள் பிரைவேட் கம்பெனிஸ் நடத்துவது கிடையாது ப்ராஃபிட் பார்ப்பதற்கு. ஆகவே இது மனித உரிமை பணி என்பது ஒரு கூட்டு முயற்சி. பல ஆண்டுகள் பலருடன் வெவ்வேறு சூழல்களில் தொடர்ந்து கொண்டு சென்ற கூட்டு முயற்சி. இது ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது, இது ஒரு மாரத்தன் ரேஸ். ஆகவே தம் பிடித்து ஓட வேண்டிய ஒரு சூழல், வெவ்வேறு சிக்கல்கள் அந்த பயணத்தில் வரும், அந்த சிக்கல்கள்லாம் தாண்டி கொண்டு செல்ல வேண்டியதுதான் மனித உரிமை பணி. ஆகவே இந்த விருது தனிப்பட்ட நபரான ஹென்றி டிபெனுக்கு கொடுக்கப்பட்ட விருதாக நான் கருதவில்லை. அதற்கு மாறாக இந்த நபரை உருவாக்கிய பலர் மக்கள் மத்தியில் சட்டம் சார்ந்த, உரிமைகள் சார்ந்த கல்வி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். தமிழக அரசிற்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்று விடுகிறேன், மனித உரிமை மலர வேண்டும் என்றால், சாதிய வெறுப்புகள் தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால், பாலியல் ரீதியான வன்முறைகள் குறைய வேண்டும் என்றால், நம்முடைய பள்ளிகளில் மனித உரிமை கல்வியை பாடமாக 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு பாடமாக வகுப்பறையில் ஆசிரியர்கள் கொண்டு செல்ற அந்த கல்வியை அறிமுகம் செய்யுங்கள். உங்களுக்கு பக்கபலமாக மனித உரிமை கல்வி நிறுவனமும் மக்கள் கண்காணிப்பவும் நாங்களும் இருப்போம் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. நம் காலகட்டத்தில் இருந்தே அந்த மனித உரிமை அமைப்பிற்கு, குறிப்பாக மக்கள் கண்காணிப்பதற்கு பல்வேறு இடையூறுகள் வந்த நிலைமையிலும் தற்போது வரை அது மக்களுக்காக போடும் ஒரு சூழ்நிலையில் தாங்கள் இருந்தது, இதை குறித்து அது எங்களுடைய பணி. ஆகவே தொடர்ந்து பணி செய்கிறோம். எங்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கினார்கள். ஆனால் வங்கி கணக்குகளை மட்டும் முடக்குவதன் மூலமாக மனித உரிமை பணியை நிறுத்த முடியாது. சுமார் 15 நபர்கள் 23 மாதங்கள் சம்பளம் பெறாமல் பணி செய்து இந்த அமைப்பை மறுபடியும் நிலைநாட்டுவதற்கு பணி செய்தார்கள். ஆகவே இந்த விருது அந்த பணியை அங்கீகாரம் செய்கிறது என்று கருதுகிறேன். என்னுடன் பணி செய்த அந்த 15 நபர்கள், சம்பளம் வாங்காமல் 23 மாதங்கள் பணி செய்த அந்த நபர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் குடும்பங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அரசை நோக்கி நான் கேட்பது, தயவு செய்து வங்கி கணக்குகளை முடக்குவதன் மூலமாக மனித உரிமை வேகத்தை முடக்க முடியும் என்று நம்பாதீர்கள். இது நடக்கக்கூடாது. மனித உரிமை பணி தொடர வேண்டும் என்று விரும்பினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய, மதுரையில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் முன்வந்து நாங்கள் ஆற்றுகின்ற பணிக்கு நிதி உதவி கொடுக்கிறோம் என்று முன்வாருங்கள். மனித உரிமை கல்வியை உங்கள் நிதியை வைத்துக் கொண்டு செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அரசிடமிருந்து நிதி பெற்று மனித உரிமை பணியை கொண்டு செல்லக்கூடாது. ஆனால் நிதி நிறுவனங்களாக இருக்கக்கூடியவர்கள், பிலாந்த்ரபிஸ்ட், இந்தியன் பிலாந்த்ரபிஸ்ட் நிதி உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்கள், முதலாளிகள், நேர்மையாக பணி செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள், தயவு செய்து இந்த மனித உரிமை பணிக்கு நீங்கள் நிதி கொடுங்கள், நாங்கள் வெளிநாட்டில் நிதி பெறுவதற்கு போகவே மாட்டோம் என்றும் கூற விரும்புகிறேன். இதுபோன்ற விருது இந்த பணியினை செய்பவர்களுக்கு ஒரு பெருமை சேர்ப்பதாக இருந்தாலும் முன்னே காலகட்டத்தில் இதுபோன்ற விருது வழங்கப்படாது ஏன்? அதாவது முன்று மனித உரிமைக்காக படையவர்களை முற்படுத்தாது ஏன்? மனித உரிமை பணியில் ஈடுபட்டவர்களுக்கு மனித உரிமைனா வந்து இந்தியாவில் அங்கீகாரமே 1993ஆம் ஆண்டு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் வந்த பிற்பாடுதான். ஆகவேதான் அதுக்கு பின்பு மனித உரிமை என்ற வார்த்தை வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக அவர்கள் பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. ஆகவே விருதுகள் கிடையாது.
அதற்கு பின்பு சின்ன சின்ன விருதுகள் இந்தியாவில் உருவாகியிருக்கு. அரசனிடமிருந்து எந்த விருதும் கிடையாது. எந்த எந்த அரசு விருதுகள் இருக்கே, நம்ம பத்மபூஷன் போன்ற விருதுகள் இருக்கே, அதெல்லாம் மனித உரிமை பணியில் பணி செய்தவர்களுக்கு கிடைத்ததே கிடையாது, கிடைக்காது. ஆகவே அரசு மனித உரிமை பணியை பாராட்ட வேண்டும் என்றால், ஊக்குவிக்க வேண்டும் என்றால், சின்ன சின்ன பகுதிகளில் மனித உரிமை பணி செய்பவர்களுக்கு நிதியுதவி கொடுத்து அந்த பிரச்சாரங்கள் கொண்டு செல்லுகின்ற கருவிகளாக அவர்களை பயன்படுத்துவது கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நீதிமன்றமும் சரி, அதாவது அரசும் சரி, பல்வேறு தடைகள் ஏற்படுத்திய நிலையிலும் அந்த மனித உரிமை என்ற பெயரை இது போடக்கூடாது என்று ஒரு தடை வைத்த நிலையிலும் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்துவதன் நோக்கம் என்ன? காரணம், இது வெற்றிகரமாக போவதற்கு காரணம் வந்து இது கூட்டு முயற்சி. தனிநபர்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு முயற்சி கிடையாது. ஆகவே கூட்டாக மக்களாக தமிழகத்தில் வெவ்வேறு அரங்குகளில், வெவ்வேறு மேடைகளில், வெவ்வேறு அமைப்புகள் பெயரில் பணி செய்கின்றவர்கள் மனித உரிமைக்காக பணி செய்யும் போது கண்டிப்பாக மனித உரிமை வெற்றி பெறும். அது தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவேதான் வெற்றி பெறுகிறோம் தவிர, இது ஏதோ தனிநபர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் கிடையாது. அது மனித உரிமைக்கான அமைப்பு மூலம் இளைஞர்களுக்கும் வளரும் சமுதாயத்துக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பணியில் வந்து சேர்ந்தோம். நாங்கள்லாம் வயசான பிற்பாடு இந்த பணிக்கு வரவில்லை. நான் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது என்னுடைய பணியை வந்து வேடசந்தூரில் ஆரம்பித்தேன். பின்பு சட்டக்கல்லூரிக்கு வந்தேன். வெவ்வேறு அமைப்புகளில் பணி செய்பவர்களும் அது போன்ற இளைஞராக இருக்கக்கூடிய நேரத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய தினத்தில் அவருடைய பணியை ஆரம்பித்தார்கள். இன்று அதுபோன்ற இளைஞர்கள் இதுபோன்ற பணிகளுக்கு முன்வர வேண்டும் என்ற அறிக்கைகளை நான் விடுகிறேன். அது வந்தால் இந்த மனித உரிமை இயக்கத்தினுடைய நிறமே மாறும், வேகமே மாறும். அவர்களுடைய தலைமையில் மனித உரிமை பணிகள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் மூலமாக தான் நிரந்தர மாற்றம் ஏற்படுவதற்கு, மனித உரிமையை மதிக்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த பணி வெற்றி பெறும். தற்போது உள்ள காலகட்டத்தில் இளைஞர்கள் அனைவரும் மனித உரிமைக்கான அந்த அமைப்பில் ஈடுபாடை கொண்டு வர வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். நம்மிடையே சத்தியம் டிவிக்காக ஒளிப்பதிவாளர் மதியுடன் கார்த்திக்.